புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு சராசரி மனிதனுடைய லைஃப்ல ஒரு கனவு இருக்கும். அதுல வந்து முக்காவாசி என்ன சொல்லணும்னா, ஒரு 85% பாத்தீங்கன்னா அவங்களுடைய கனவு என்னவா இருக்கும்னா, நல்ல ஒரு வேலை, கை நிறைய சம்பாதியம், இருக்க ஒரு சொந்த வீடு, அதுக்கப்புறம் தான் காரு, மற்ற வசதி பொருட்கள் எல்லாமே. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது அந்த சொந்த வீடு, நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கணும் அப்படின்றத வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் ஒரு சில இடங்களில் பாரதி சொன்ன அந்த வரிகள் தான், காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி அப்படின்ட்டு, அதை ஒரு கனவாகவே அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மனிதர்கள் குடும்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு துறையிலிருந்து ஒரு மனிதர் இன்றைக்கு வந்திருக்காரு. இவர் வந்து ரொம்பவும் ஒரு துடிப்பான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் நிறைய அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசின் கைகோர்த்து தன்னுடைய அந்த கனவை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதரை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் இதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நமக்காக இங்கே காத்துட்ருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நான் சொன்ன அந்த பாரதியின் வரிகளை வந்து எல்லோருமே வந்து உணர்த்தணும், அது எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற அந்த கனவு தான் எல்லார் மனசுலையும் இருந்துட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக செயல்படுத்திட்டு இருக்கீங்க அரசின் கை கொண்டு. ஸோ அதற்கு எங்களுடைய முதல் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். யார் இந்த ஜெயக்குமார் அப்படின்ற இந்த கேள்வி தான் நிறைய பேர் இங்கே கேட்டுட்ருப்பாங்க. உங்களுடைய பின்னணியிலிருந்து ஆரம்பிப்போம் சார். என்னோடய பின்னணி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் அன்பான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். அடுத்து இந்த தலைப்பு, இந்த சிகரம் தொடு என்ற தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தவங்களுக்கு, இந்த தொலைக்காட்சி இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் நான் பாராட்டதை நன்றி தெரிஞ்சு. அதாவது ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், பல்வேறு விதமான இயர்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, அது 20 வருஷமோ 30 வருஷமோ அனுபவங்களை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது, அதை பார்க்குறவங்களுக்கு அது அதனோட அனுபவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃபீட்பேக் மாதிரி அவங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடுது. அது வந்து அந்த அனுபவங்களுக்கு பல வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தான் வந்து என்னோடய அனுபவங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. இந்த அனுபவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இது வந்து புது விஷயமாக இருக்கும், அது அவங்களுக்கு லைஃப் ஜேர்னியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது சார். ஸோ ஜெயக்குமார் சாருடைய சொந்த ஊர் எது சார்? சொந்த ஊர் சென்னை. பார்ன் பிராட் அப் எஜுகேட்டட் செட்டில்ட் அட் சென்னை. ப்ரொஃபஷன் எவ்ரி திங் எல்லாமே அட் சென்னை தான். ஓகே 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 சார். பேசிக்கலி வந்து ஒரு ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஆள் தான். ஐ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி பொறுத்த வரைக்கும் பச்சை பாஸ் காலேஜ், த ரெனவுண்ட் பச்சை பாஸ் காலேஜ், ஃபேமஸ் காலேஜ் வந்த காலேஜ். இந்த காலேஜில் ஐ கிராஜுவேட் மைசெல். அதுக்கப்புறம் 21 இயர்ஸ் மை ஜேர்னியை ஸ்டார்டட். 21 இயர்ஸ்லேயே கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து இந்த ஆர்கனைசேஷனில், இந்த என்னோடய டெவலப்மெண்ட் அது சீக்கிரம் தொடுன்றதுக்குடான ட்ராவலை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிளாட்ஃபார்மாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தது இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் ஹவுசிங் சொசைட்டி தான். ஐ ஜாயின்ட் ஒன்லி ஆஸ் அன் அசிஸ்டண்ட்டாக தான் அந்த சொசைட்டியில் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் வேலை அப்படின்றது உங்கள் குடும்பத்துடைய கனவாக இருந்ததா, இல்லை நீங்கள் வந்து இடையில் தேர்வு செஞ்ச ஒரு விஷயமாக இருந்ததா? இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லணும் இதை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐ வாஸ் இன்டி ஒரு ப்ரைவேட் கம்பெனி, நல்ல பொசிஷனில், டிகிரி முடித்தவொடனே ஒரு வாரம் தான் வீட்டில் இருந்தேன் நான். முடித்தவொடனே ஒரு நல்ல பொசிஷன், பெரிய கம்பெனி ஆர்கனைசேஷனில். இன்றைக்கி அந்த கம்பெனி வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணாங்க, நேரு ஸ்டேடியம் கட்டினது, எஸ்ஏஎஃப் கேம்ஸ் வில்லேஜ் பண்ணது, இதெல்லாம் பண்ண ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தில் சேர்மனோட பிஏவாக ஜாயின் பண்ணாங்க அந்த அந்த ஆர்கனைசேஷனில். அது ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஒரு பல விதமான சைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த சைட்டில் எல்லாமே சீனியர் பீப்புள் இருப்பாங்க, எல்லாம் பிஇ படித்தவங்க இருப்பாங்க, இருப்பாங்க. அவங்க எல்லாம் போகும்போது சேர்மேன் பிஎம் போகும்போது நம்மளுக்கு போகும்போது ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. போகும்போதே நமக்கு வந்து 20 வயசு 20 காலேஜ் முடிச்சு வந்த டைமு, இவங்க நம்ம போனால் எழுந்து இன்றைக்கி ஏன் எழுந்து நிற்கிறாங்க கூட நமக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஐ ஹேட் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் கரியரை பொறுத்த வரைக்கும், ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. அதுவே நியூ ஃபீல்டு. நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். பட் படிச்சுட்டு இது பண்ணால் நான் போனது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுனால என்னன்னு தெரியாது, இன்ஜினியரிங் ஃபீல்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஃபீல்டு. பட் அவர் என்னோட பாஸ், அவர் இருந்த அவர் ஜோதி சுவாமிநாதன் அவர் பேர், அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் வந்து என்னை ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணார்னால இது ஐ ஹேட் ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு எந்த இருந்தது, அந்த எந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கினார். ஸோ எஜுகேட்டட் மீ, ஸோ தட் ஹஸ் புட் மீ அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த லே அவுட்டு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் ஆகிறதுக்கு
அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, லீகல் ஆஸ்பெக்ட்ஸு, அவங்க குரூப்லேயே வந்து ஹி ஹேட் அ ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அனுபவம், அவங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த மெயின்டெனன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண, இதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். இந்த சூழ்நிலையை நான் என்ன பண்ணுறேன், கவர்மெண்ட் சர்வீஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு அப்ளை பண்ணுறேன். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருது, ஜாயின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணணும்னு போஸ்டிங் கிடச்சிடுது. பட் டெஸ்பைட் தட், அந்த கம்பெனியில் கிடச்சதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சேர்மன் கேட்குறாரு, இது எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பெருசாக கிடச்சி, அதோட மூணு மடங்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வாங்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து ஒரு கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் போது நல்லா இருக்கும் இல்லையான்ற மாதிரி சரி சொல்லிட்டு போகிறேன்னு. சரி நீ இப்போ உன்னோட விருப்பம் என்ன, நான் ஒன்று தடுக்கல, சரி போங்க அங்கேன்ற மாதிரி அருங்களை சொல்லி விடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் ஜாயின் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் இங்கே ஈவினிங்கில் வாங்க நீங்கள் வந்து யூ ஹேவ் டு இங்கே வந்து நான் அவரோட கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்க சொல்கிறேன். ஸோ ஈவினிங்ல ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் 20 இயர்ஸ் இந்த பார்ட் டைம் இந்த கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம். இதில் போனதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணது. 1912 எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆலிடியா லெவலில் ஹவுசிங் சொசைட்டியில் ஃபர்ஸ்ட் ஹவுசிங் சொசைட்டி இன் இந்தியா. சார் இருந்தது வந்து ஒரு மெடிக்கல் மருத்துவம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுலேயே ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருந்தது. அதுலேருந்து சுவிச் ஓவர் கம்ப்ளீட்லி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹவுசிங் சொசைட்டியாக இருந்தாலும் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு தெர் ஆர் 900 சொசைட்டிஸ் இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹவுசிங் ஃபெடரேஷன் ஒரு பாடி இருக்குது, இவங்க மூலமாக தான் இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிது. ஆனால் இந்த சொசைட்டிங்களை அன்னைக்கு தேதியில் நாங்கள் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற அந்த பெயர் மட்டும்தான் தெரியுமே தவிர ஹவுசிங் விஷயம் இதில் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் இந்த நிறுவனத்தினுடைய இந்த அரசு துறையினுடைய பங்களிப்பு என்ன, இவங்களுடைய வேலை தான் என்ன சார்? இதுதான் இது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டு வசதி துறைன்றது கவர்மெண்ட்டில் இருக்கு இல்லையா. ஹவுசிங் மினிஸ்ட்ரி கீழே வந்து ஹவுசிங் போர்டு ஒரு யூனிட் இருக்கும், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஒரு யூனிட் இருக்கும். அதே மாதிரி கோஆபரேட்டிவ் ஹவுசிங், கோஆபரேட்டிவ் ஹவுசிங்னா திஸ் இஸ் டு சர்வ் த பீப்புள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கும் உங்களுக்கு, டவுன் ரோடன் பீப்புள், இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதான் இந்த கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ். இதில் போனீங்கன்னா ஒரு பேங்க்கில் போனால் 50 லட்சம் லோன்னு அங்கே போய் ஈஸியாக வாங்கிக்கலாம், இங்கே இவனுக்கு தேவையாக 5 லட்சம் தான் இருக்கும், ஆனால் 5 லட்சம் பேங்க்கில் போனால் கொடுக்க மாட்டான். இது மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி சொசைட்டிஸ் அப்ரோச் பண்ணுறது, அதாவது அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணலன்னா அவனுக்கு வந்து பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டான். அன்ஆர்கனைஸ் செக்டர், ஒரு செருப்பு தைக்கிறவனாக இருப்பான், இல்லை ஒரு ஸ்வீப்பராக இருப்பான், இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்களா, ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டான். என் மெசேஜ் சேலரி கிரெடிட் இருக்குதா, அவனுக்கு பேன் கார்டு இருக்குதா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உண்டவன நிறுவனம் தான் இது. இந்த சொசைட்டிங்கில் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க நான் போனப்போ. ஆனால் வந்து அப்போ வந்து ஃபண்டு ஷார்ட்டேஜ், கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபண்டு. சரி இதில் வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் இதை வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் பொறுத்திருக்கீங்க, இது நிறைய வந்து பொதுமக்களுக்கு பயன்படுறவங்களும் நிறைய பண்ண முடியும். இந்த தீர்மானத்தை அடிப்படையில் தான் இதை டெவலப் பண்ணும், இந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணோம்னா நம்மளும் டெவலப் பண்ணலாம், பொதுமக்கள் நிறைய பண்ண முடியும்ன்றதா ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பாக இதில் பண்ண ஆரம்பிச்சு. புதிதாக ஒரு மனிதர் உள்ள போகும்போது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க எடுத்த உடனே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இதுக்கு தடைகள் தான் நமக்கு நிறைய வரும். என்ன பண்ணீங்க சார் அந்த மாதிரி? இது மாதிரி பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்னாலே மேனுவலாக வச்சுருப்பாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணனா ரொம்ப யோசிப்பாங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணால் நாளே எரேஸ் ஆகிடும், கம்ப்யூட்டர் பற்றி கரண்ட் போயிடுச்சுனா போயிடும், இது மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்த ஆட்கள் அந்த சூழ்நிலையில் அவங்கள எஜுகேட் பண்ணணும், அட் த சேம் டைம் ஜனங்களையும் இது பண்ணணும். சரி அவங்க லோன் நிறைய கொடுக்கணும், லோன் கொடுத்தா தான் ஜனங்க அங்கே வருவாங்க. சரி லோன் கொடுத்து பணம் வேணும், பணம் வேணும்னா அப்போ வந்து எல்ஐசி மட்டும்தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க ஹவுசிங் ஃபெடரேஷன் மூலமாக. இது பார்த்தா எப்படி பண்ணால் டெபாசிட்ஸ் வாங்கலாம், டெபாசிட் வாங்க ப்ரொவிஷன் இருக்குது, டெபாசிட் வாங்கல கம்மியாக தான் வாங்கி வச்சிருக்காங்க, ஒரு 10 லட்சரூபாக்குள்ள வந்து டெபாசிட் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறாங்க. சரி நிறைய டெபாசிட்ஸ் வாங்கணும், இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணும், ஸோ ஜனங்களுக்கு இது ரீச் ஆகணும். ஏன்னா அங்கே டெபாசிட் போட்டால் பேங்க்கில் இருக்கிறத விட வட்டி வந்து ஜாஸ்தி கொடுக்க முடியும், இதுக்கு லீகலாக பர்மிட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டெபாசிட்னா இதில் என்ன பண்ண, ரிட்டையர் ஆன எம்ப்ளாயிஸ் இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறோம், ரிட்டையர் ஆனவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்க இதில் வந்து பணம் வச்சுட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து பேங்க்கில் போனால் 3 மாதத்துக்கு தான் வட்டி கொடுப்பாங்க, இங்கே வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், வட்டியும் ஜாஸ்தி, அங்கே விட இங்கே 2% வட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் டிடக்ஷன்ன்றதே சப்ஜெக்டே கிடையாதுங்க, டிடக்ஷன் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஜனங்கள் இதை வந்து அங்கே ஜனங்களுக்கு எடுத்துரைக்கணும், இவங்களுக்கு போய் ரீச் ஆகணும், ரீச் ஆகிற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 160-170 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சுருக்கோம். ஒரு 10 லட்சரூபா டெபாசிட் ஒரு ஆர்கனைசேஷனில் இன்னைக்கு 170 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சு அதை வந்து மக்களுக்கு. ஸோ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சால்டு, ஸோ லோன் கொடுக்க தடை இல்லாமல் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லோன் கொடுக்கறது அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகும்போது 80,000 லோன் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு வந்து வீடுக்கு இருந்து அடமான அப்போ லோன் கொடுக்குறோம் நாங்கள், 20 லட்சம் வரைக்கும் ஒரு ஆள் கொடுக்குறோம், வட்டி கம்மி வட்டியில் கொடுக்கும், மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, லோன் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஃபோர் க்ளோஷர் சார்ஜ் பேங்க்கில் இடம் பண்ணால் ஃபோர் க்ளோஷர் சார்ஜ் தான் அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா.
சரி இது மட்டும் உடனே சரி ஹவுசிங் ரிலேட்டடாக பண்ணணும், லோன் கொடுக்கறது மட்டும் பண்ணல. சரி அவசர தேவைக்கு ஒரு சிலருக்கு வந்து 5 லட்சம் தேவை இருக்கும், வீடு கட்ட தேவைடும், ஒரு சில 50,000 தான் தேவை இருக்கும் அவரா. சரி இவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு பார்க்கணும், அதுக்கு ஜொல் லோன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஜொல் லோன் கூட இன்றைக்கி வந்தானா 10 நிமிஷத்தில் ஒரு ஜொல் லோன் 50,000, 1 லட்சமா 2 லட்சமா இது பண்ணி அதுவும் 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம். வந்தவொடனே இமீடியட்டாக வாங்கின்னு போயிடலாம், ஒன் லோன் ஆர்டிஜிஎஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது வட்டி கம்மி, அதுவும் பேங்க்கில் கொடுக்குற லோன் விட கம்மியாக கொடுக்கும். ஏன்னா டெபாசிட் நம்ம கம்மி ரேட் கிடைக்குது, அது பெரிய ப்ராஃபிட் தேவையில்லை இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கணும், அதனால ஜொல் லோன் கொடுக்க ஆரம்பிச்சோம். பிடி டீச்சர்ஸ், இப்போ இன்ஜினியர், டாக்டர், இவங்க எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்குறதுன்றது ஈஸியான ஒரு விஷயம் சார். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க தெரியுங்க, ஸ்வீப்பர், சின்ன கூலி தொழிலாளி, இவங்களுக்கும் அந்த கனவு இருக்கும், அவங்க குடும்பத்தையும் ஒரு 4 செவருக்குள்ள பாதுகாப்பாக வச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையும் கனவும் இருக்கும். அதை ஒரு அரசு கண்ட கனவை நிறைவேற்றணுன்றது என்னோட என்ன குறிக்கோளாக இருந்தது பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது, வீடு இடம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு இடம் வாங்கணும். இந்த இடம் வாங்கணும், ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் தான் வச்சிருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு இடம் வாங்கணும். 5 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கணும்னா திருவள்ளூர் சைடில் வாங்கணும், இல்லை செங்கல்பட்டு தாண்டி வாங்கணும், இது மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நம்ம இதில் வந்து இது சாத்தியப்படுத்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லேண்டை சொசைட்டியில் வாங்குகிறோம், வாங்கும்போது என்ன பண்ணுறோம், இதை ஒரு லேஅவுட்டாக டெவலப் பண்ணுறோம் வித் ஆல் ரெக்வசிட். அப்புறம் அன்அப்ரூவ்டாக வைக்கல, ப்ரைவேட்டில் அன்அப்ரூவ்டாக வைக்கிறாங்க, சீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். கரெக்டாக அந்த ப்ரொசீஜராக சிஎம்டி அப்ரூவலோ டிடிசிபி அப்ரூவலோ இப்போ ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். பண்ணும்போது எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் கொடுக்கணும். இடபிள்யூ செக்மெண்ட்டுக்கு ஒரு 10% அலாட் பண்ணுறோம் அதில். ஸோ அவங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபுட்டில் ஒரு பிளாட் கொடுக்குறோம். 600 ஸ்கொயர் ஃபுட் பிளாட்னா இவ்வளோ சின்ன இடத்துல வீடு கட்டணும்னா கண்டிப்பாக கட்டலாம், கீழே ஸ்டில்ட் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸ் கட்டலாம். இதுக்கு வந்து வித் லீகலாக பர்மிசபிளாக பிளான் வாங்கி வீடு லோன் வாங்கி வீடு கட்டலாம். இதுக்கு வீடு கட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடம் வாங்குறதுக்கே லோன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். 20% கட்டினா போகிறோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு இடம் வாங்க போகிறாங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டிட்டா மீதி லோன் வாங்கி கொடுத்துருவோம். இது பேங்க்கோட டை அப் பண்ணுறோம். பேங்க் ரேட்னா என்ன ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு 8% 9% இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பிளாட் பர்ச்சேஸ்க்கு லோன் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் விட வந்து நான் கேட்டால் இந்த சொசைட்டி மூலம் வாங்கினா என்ன அட்வான்டேஜஸ், சரி ரியல் எஸ்டேட் தானே இது பண்ணுறா, இந்த சொசைட்டி மூலம் வாங்கினா 7% ஸ்டாம்ப் டியூட்டி கவர்மெண்ட் கட்ட வேண்டியது கட்ட வேண்டிய தேவையில்லை, அது வந்து எக்ஸாம்ட். ஸோ அந்த இடம் வாங்குறவங்க சொசைட்டியில் மெம்பர் ஆகிடுவாங்க, மெம்பர் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பெனிஃபிட் ஆஃப் கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்டி உங்களுக்கு நேரடியாக போகும். அந்த 7% ஸ்டாம்ப் டியூட்டி போயிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மட்டும் கட்ட போகிறோம். ஒன்று நல்ல ப்ராப்பர்ட்டி, லீகல் தொந்தரவு இருக்காது, ஆல் அப்ரூவல்ஸ் ப்ராப்பராக இருக்கும். அடுத்த கட்டம் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் கிடைக்குது, பேங்க் லோனும் கிடைக்குது. இப்போ வசதிகள் இருக்கு அப்படின்னா இதை வசதி உள்ளவர்களே நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு நிலையில வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு போகாம சரியான தகுதியான நபர்களுக்கு எப்படி போக வைக்கிறீங்க? 600 ஸ்கொயர் ஃபுட் இடபிள்யூ செக்மெண்ட், சரி அடுத்த கேட்டகரி, சரி இவ்வளோ சின்ன பிளாட் வேணா ஒரு 900 ஸ்கொயர் ஃபுட் வாங்கணும், அவங்களுக்கு அடுத்த கேட்டகரி ப்ரொவைட் பண்ணுறோம். 1000 ஸ்கொயர் ஃபுட்டுக்குள்ள ஒரு கேட்டகரி அது பண்ண, இவங்க இதில் வாங்கிக்குவாங்க, அவங்க பட்ஜெட் கிடாம இதில் வாங்க. அடுத்த கட்டம் 1500 ஸ்கொயர் ஃபுட் அந்த கேட்டகரி ஃபிட் பண்ணணும், அடுத்து 1800 ப்ரொவைட் பண்ணுறோம், அடுத்து 2400 பண்ணணும், அதுக்கப்புறம் 3500. ஸோ இதில் என்ன வந்து டாப் கிளாஸில் இருக்கணும் வாங்குறான், லோவர் மிடில் கிளாஸில் வாங்குகிறான், அதுக்கு இடபிள்யூ செக்மெண்ட் எல்லா கேட்டகரியுமே கவர் ஆகிற மாதிரி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது இதில் சட்ட பிரச்சனை சிக்கல் இருக்கக்கூடாது, லீகல் தொந்தரவு இருக்கக்கூடாது, எல்லா வசதிகளோடு பண்ணுறோம், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணி கொடுக்குறோம். சரி இதெல்லாம் பார்க்க, சரி இடம் வாங்குறாங்களே நல்ல இடத்தவங்க எங்கள் ஊருக்கு தாண்டி வாங்குறாங்களா, இல்லை சிட்டிக்குள்ளே நியர்பை. நாங்கள் லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு அந்த வேல்யூலாம் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு நாங்கள் மதுரை வாயில் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம், 140 ரூபா பர் ஸ்கொயர் ஃபுட் கொடுத்தோம். இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபுட் 5000 ரூபா, நிறைய வீடுங்க வந்திருக்கு, நல்ல பக்காவாக டெவலப் ஆகிருக்கு. இது மாதிரி வந்து எல்லாம் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குதா, பஸ் கனெக்டிவிட்டி இருக்குதா, தண்ணி நல்லா இருக்கா, பக்கத்தில் வீடுங்க இருக்குதா, அப்ரூவல் கிடைக்குமா, லீகல் தொந்தரவு இல்லை, இதெல்லாம் செக் பண்ணி எல்லாம். இதுக்கு ஒரு ஃபோரம் இது, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இது நம்மளோட கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் எங்கிட்ட அலாட்மெண்ட் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க. இத்தனை குடும்பங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நம்ம உறுதுணையாக இருந்திருக்கோம். இதில் சின்ன சாதாரண ஆளுங்கள்லேருந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து மினிஸ்டர்ஸ்ல எல்லாங்களும் வாங்கி. உண்மையிலே அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு சலுகைகள் வசதிகள் இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே வந்து கண்டிப்பா நம்ம ஏற்படுத்திட்டு தான் இருக்கோம். அது இன்னும் போய் செயல்படணும்ன்றதா, இது போய் சேரணும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு சிலருக்கு இது வந்து அவேர்னஸ் ஆக இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த ஷேர் மார்க்கெட் சம்டைம் டவுன் ஆயிடுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டவுன் ஆயிடுது அப்படி இருக்கு. இதுல பொறுத்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது வந்து உடனே வந்து விலையும் ஏறும், இல்லைனாலும் அந்த மதிப்பு என்னைக்குமே குறைய போறது கிடையாது. இவங்க வீடு கட்டின்னு இருக்கலாம்,
ப்ராப்பர்ட்டி அசெட் பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறோம். இது வந்து நம்ம நம்மளோட சாத்தியப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க பிரைவேட்ல. இதை நம்ம அரசு சார்பா நம்ம ஏதேனும் எடுத்து செயல்படுத்தோம். இதுவும் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னன்னா அதாவது ஒரு ஸ்கீம் பண்ணும்போது இது மாதிரி நம்ம ப்ரொபோசல்ஸ் போறோம். வரும்போது என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து முகப்பேர்ல ஒரு இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்தோம், 1190 ரூபாய்க்கு கொடுத்தோம் ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு 7500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் அந்த இடத்துல, அந்த முகப்பேர்ல பிரைம் பிளேஸ்ல நம்ம பண்ணி கொடுத்தோம். நல்ல 70% ஓப்பன் ஏரியா விட்டு 30% பில்டப் ஏரியா பண்ணி கொடுத்தோம். அதுலேயுமே அந்த ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் இருக்குது, அதுவும் வித் பிளான் அப்ரூவல். 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட் கொடுத்தோம். நம்புவீங்களா, 9 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 9 லட்சம் ஒரு அபார்ட்மெண்ட் இன்னைக்கு அதை வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களாம் பாத்தீங்களா, அந்த ஃபீட்பேக்ஸ் தான் சார் எனக்கு வேணும். ஏன்னா நிறைய பணம் இருக்கக்கூடியவங்க வாங்கினவங்களுடைய மகிழ்ச்சியும் தனிதான், ஆனா இது வாங்கவே முடியாது, இது எங்களால தொடவே முடியாத ஒரு கனின்னு நாங்க நினைச்சோம், எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி கொடுத்தீங்கன்னு யாரேனும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனா எங்க கஸ்டமர்ஸ் அங்க பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு இதுல வெளிநாட்டுக்கு போறேன்னா அங்க பார்க்கலாம், அதே மாதிரி இப்ப டெல்லி போறேன் அங்க போனா பார்க்கலாம், எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸஸ், ஒண்ணுமே இல்லை ஒரு சுடுகாட்டுக்கு ஒரு டெத் ஃபினரலுக்கு நான் போயிருந்தேன், அங்க வந்து ஐயா நல்லா இருக்கீங்களா. See, this is how we see the humanோட நம்ம ரெசிபிரிகேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. எஸ் எஸ், ஒவ்வொரு குடும்பமும் வந்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கக்கூடிய பணம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்விக்கு, இன்னொன்று இடம் வாங்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் செய்வாங்க. திருமணம் அப்படின்றது இன்னொரு விஷயம், மூன்றுத்துக்கு தான் செய்வாங்க. இந்த இடம் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தில் சேர்க்கக்கூடிய பணத்தை ஒருத்தர் நம்பி கொடுக்குறோம் அப்படின் பொழுது அவங்க நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ வந்து ஒரே பயமாக இருக்குது, யார் உண்மையான ஆட்கள், யார் உண்மையாக லேண்ட் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை போக்குற விதத்தில் உங்களுடைய பேச்சு எங்களுக்கு இருக்குது சார். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கிறோம், பிரைவேட் அப்படின்றத தாண்டி நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம என்ன மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரைவேட்டில் வந்து பிளாக் லெவலில் காசு வாங்கிக்கலாம், ஒயிட் லெவலில், இங்கே வந்து அந்த கொஸ்டின் பிளாக் மணின்ற கொஸ்டினே கிடையாது, எல்லாமே ஒயிட் பண்ணி தான். நீங்கள் செக் கொடுக்கலாம், கட்டினீங்க கேஷ் கட்டினா அஃபிஷியல் ரசீது கொடுத்துருவாங்க உங்களுக்கு, அது எல்லாமே வித் இந்த ரெகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபைட் நார்ம்ஸில் தான் பண்ண முடியும். இந்த ரேட்டை பார்த்துங்க, சொசைட்டியில் வாங்குற ரேட்டாக இருக்கட்டும் விற்கிற ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே கவர்மெண்ட்டில் பர்மிட் பண்ணுற ரேட், அதுக்கு ஒரு பெரிய கமிட்டி இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்துக்கும். எல்லாத்துக்குமே இது சொசைட்டி இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது, சொசைட்டி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் அமைச்சு இதுக்கு ஒரு பதிவாளர் இருப்பார், அவர் அதை ஆர்கனைஸ் பண்ணார், அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டியில் அப்ரூவ் பண்ணி ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதனால் வந்து அதில் வந்து அவங்க இப்போ கமிட்டி அப்ரூவ் பண்ணும்போது சாதாரணமாக அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன விலை விற்குது, எவ்வளோ எவ்வளோ ரேட்டு விற்குது, ப்ரைவேட்டில் எவ்வளோ விற்கிறான், இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் என்ன விலை, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கமிட்டி ரிப்போர்ட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் போய் ஜிஓஐ வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து ஜனங்க ஏமாற்றம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையுமே வராது. ஓகே ஓகே ஓகே, நம்பிக்கையாக நம்ம கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய வேலையை நிம்மதியாக வந்து பார்க்கலாம். வந்தாங்க ஒரு சேஃபஸ்ட் ஜோன் சொல்லலாம், நீங்கள் இங்கே வராங்களா வந்தாங்களா வாங்குறாங்களா பத்தத்தை வாங்கி வைக்கிறாங்கன்னா வீட்டில் வைக்கிறாங்க, நாளைக்கு வேணாம்னா வித்துறாங்க, வீடு கட்டுறமா கட்டுறாங்க, இது மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எந்நேரமும் வேலை இருக்கும்னு போது குடும்பத்தில் நீ ஏன் ஏன்பா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்ட, நீ பாட்டுக்கு உனக்கு கிடைச்ச ஃபீல்டில் போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் எழுப்பியிருக்காங்களா சார், இல்லை நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? இல்லை அதுவுமே வந்து என்னோட ஃபேமிலியை பொறுத்திருக்கேன், தேர்ஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் பார்த்துங்க, என்னோட மிஸ்ஸஸுமே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தில். அதேமாதிரி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து யூஎஸில் அவள் வந்து இங்கே பிஇ வந்து பிஇ முடித்தா இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லண்டன் போனாங்க, எம்ஏ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து எம்எஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால ஒரு அழகான ஃபேமிலினே சொல்லலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த தொந்தரவு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்லேருந்து ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் பொழுது அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அந்த அதனோட ஃபீலிங்ஸை வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். என்னோட பொண்ணோட கல்யாணத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் சச் எ பிக் கேதரிங் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்புள் ஆர் பிளஸ்ட் லைக் எனி திங். எஸ் எஸ் சார், இந்த வாழ்த்துக்களை தவிர வேறு எதுவுமே நம்மளை ஒரு 5000-6000 பேர் வந்திருப்பாங்க என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து விஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஹிட் இஸ் ஒன்லி அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒவ்வொரு ஃபேமிலியிலும் நம்ம இன்வால்மெண்ட், அவங்களோட நல்லது இல்லை எல்லாத்தையும் நம்ம பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஸோ அதனோட ரியாக்ஷன் எனக்கு தெரிய முடியும், சூப்பர் தெரிஞ்சது. இப்போ அடுத்த மாசமே வந்து குன்றத்தூர் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம், 52 ஏக்கர் லான்ச் பண்ணுறோம்,
இதுலேயுமே நான் சொன்ன அத்தனை கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க, அத்தனை பிளாட்ஸும் இருக்குது. இடபிள்யூ செக்மெண்ட் இருக்கும், 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 1200 இருக்கும், எல்லா கேட்டகரிக்குமா வேணால் வாங்கிக்கலாம். அது எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். ப்ரைஸ் இருக்கும், உங்களுக்கு 80% லோன் வாங்கலாம். ப்ராஜெக்ட் அப்படி இருக்கும், கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும், உங்கள் அப்ரிசியேஷன் இருக்கும், உடனடியே வீடு, நாளைக்கு வீடு கட்டிங்க போகலாம். வீடு கட்டி நீங்கள் குடியும் இருக்கலாம், வாடகை கொடுத்தா வாடகை விடலாம். இது மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஓஎம்ஆரில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதுலேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் பிளாட்ஸ் இருக்குது, அதில் கூட வந்து வாங்கலாம். பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, இதில் அங்கே இது ஓஎம்ஆர் பெல்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே வாங்கினா உடனே வீடு கட்டி பண்ணலாம். கட்டி விட்டாலும் வந்து அங்கே இருக்க பேச்சுலர்ஸ் பசங்க, இது அங்கே வந்து ரூம் அக்காமடேஷன், பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷன் இருக்கிறவங்க அவங்களாம் எடுத்து இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு நம்ம ப்ராஜெக்ட்டு லான்ச் பண்ணும் போதே என்ன பண்ணுறோம், எல்லா ஆஸ்பெக்டையும் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். வாட்டர் டேபிள் இருக்கும் அந்த இடத்துல, சாயில் கண்டிஷன் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் அது லீகல் கிளியராக இருக்கும், எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம கவர் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் வந்து அந்த பயமே அரசு சார்ந்து செயல்படுறதுனால நம்ம வந்து நம்பகத்தன்மையோடு நம்ம வந்து நிச்சயமாக இதை அணுக முடியும்ன்றீங்க. இப்போ அரசு சார்ந்த சலுகைகள்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல சார், நிலமே இல்லாதவங்க, முதல் முறை இடம் வாங்குறவங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதில் ஏதாவது நம்ம புகுத்தப்படும்? இதில் அதுதான், இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன் மட்டும்தான் இதில் நம்ம கொடுக்க, அதுதான் அதுதான் கிடைக்கும். இது வந்து முறையாக வந்தது. பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த பிஎம்ஏ ஸ்கீம் சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமில் வீடு கட்டுறவங்களுக்கு அந்த பேங்க் லோன் அப்ளை பண்ணும்போது வீடு கட்டுறதுக்கு உண்டானதுக்கு அந்த ஸ்லாப்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சலுகைகள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உண்டு. ஓகே சார். ஸோ நம்மளுடைய சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட், இவங்களுடைய மோட்டோ அப்படின்னா எதுவாக இருக்கும், எதுவாக எதை வந்து நீங்கள் ஒரு கொள்கையாக கொண்டு செயல்பட்டு இருக்கீங்க சார்? அதுதான், இதில் வந்து அமாங் த மெம்பர்ஸ்க்குள்ளே ஒரு மியூச்சுவல் த்ரிஃப்ட்டு கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு சேவிங்ஸ் மைண்ட் மென்டாலிட்டி கொண்டாடணும். அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப், பரஸ்பரையும் ஹெல்ப் பண்ணிக்கணும். இதுதான் அந்த இதுதான் பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அந்த கோஆப்ரேஷனில். இந்த ஹவுசிங் சொசைட்டிலன்னா பார்த்தீங்கன்னா ஹவுசிங் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது இது மெயின் ஆப்ஜெக்ட். ஹவுசிங் நீட்ஸ்னால் ஹவுஸ் மாட்டுக்கு லோன் கொடுக்குறது, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அவங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் கொண்டாடுறது, இந்த மாதிரி கொண்டாடுறது. அடுத்த கட்ட வீட்டு மனை திட்டங்கள் ஏற்படுத்துறது. அடுத்து இது இப்போ சரி இதெல்லாம் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக தான் பண்ணுறீங்களா அதுவும் பண்ணியிருக்கோம். ஒரு மேரேஜ் மஹால் ஒன்று கட்டி குறைஞ்ச வாடகைக்கு விடுறோம், 50,000 வாடகைக்கு ஒரு கல்யாண மண்டபம் விடுறோம். நீங்கள் 50,000 அதில் வந்து எத்தனை விடா, 4 மாடி கட்டணும். அது கீழே கார் பார்க்கிங் இருக்கும், டூ வீலர் பார்க்கிங் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கல்யாண மண்டபம் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் டைனிங் இருக்கும், தேர்ட் ஃப்ளோர் ரூம்ஸ் இருக்கும். இவ்வளோ வசதினா 50,000 கொடுக்குறோம். யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட், நீங்கள் அது புக் பண்ணிட்டீங்கல்ல, அது இந்த பெனிஃபிட் கோட்டு இந்த சென்னை சிட்டியில் இருக்க ஜனங்களுக்கு அது பயன்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு தெரியும் தகவல்கள்லாம் நாங்கள் எங்கிருந்து பெறுறது, இதெல்லாம் வந்து வெப்சைட்டில் நாங்கள் போடுறோம், வெப்சைட்லேயும் போடுறோம். இது மாதிரி ப்ரோக்ராம் போடும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நேம் போர்டு டிஸ்பிளே எல்லாம் கொடுத்து தான் இருக்கும். இது வந்து இப்போ நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது இங்கே இந்த ஒன்ஸ் அந்த சொசைட்டிக்குள்ளே வாக்கின் பண்ணிட்டாலே அவங்களோட லைஃப் வந்து இட் டேர்ன்ஸ் அப் இண்டியா டிஃப்ரெண்ட் அறியும். அது மாதிரி மாறிடுது. அது மாறத்துக்குண்டான வாய்ப்புகளை நமக்கு பயன்படுத்திக்கணும். அவங்க வரும்போதே அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க தேவைகள் என்ன, அது நீட்ஸை புரிஞ்சிக்கின்னு அதுக்கேற்ற நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஆத்மாத்மா மனசு ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் முடியும் போது அவங்க ஃபேஸில் தெரிகிற அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது யூ ஃபீல் ஸோ பிளஸ்ட். கண்டிப்பாக சார், அது வெற்றி அப்படின்றதையும் தாண்டி ஆத்மார்த்தமான வெற்றி கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நீங்கள் தொடர்ந்து மக்கள் மனசுலேருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க, அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சக்ஸஸ் வெற்றி, நீங்கள் மேடை ஏறி உங்களை வாழ்த்திய தருணங்கள் ஏதேனும் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணலாம். நிறைய இருக்கு. நான் எவ்ரி இயர் இதுக்கு வந்து பெஸ்ட் ஒர்க்கிங் சொசைட்டி ஷீல்ட் வாங்குறேன். நாங்கள் வாங்கும்போது மினிஸ்டர் கையில் வாங்குறோம், சீஃப் ஜஸ்டிஸ் வர அந்த மாதிரி வாங்குறோம். இது மாதிரி நிறைய விஷயம் எவ்ரி இயர் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து எல்லா இந்த அப்ரிசியேஷன் இருக்கும், ஃபோட்டோகிராஃப் அப்ரிசியேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கு, எங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. அப்ளாஸ் கிடைக்கும், நிறைய இது பண்ணுறேன். ஆல் ஓவர் தி ஸ்டேட் வந்து பிரீமியர் நம்பர் ஒன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சொல்லும்போது என்டையர் கிரெடிட் கம்ஸ் டு அஸ். சூப்பர். சி இதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தான், தோ இட் கம்ஸ் டு த இன்ஸ்டிடியூஷன் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் கான்ட்ரிபியூஷன். நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சந்தோஷமான தரங்கள் தான். இது மாதிரி நிறைய வருது. இப்போ இந்த இதுவே பார்த்தீங்களா, வந்து எங்களை சர்வீஸ் பண்ண 58 வயசோடு முடிஞ்சோம். எனக்கு ஐ ஹவ் கம்ப்ளீட் ஆல்ரெடி 58. ஓகே. இது முடிஞ்சாலும் பட் நான் அங்கே கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக எனக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக எக்ஸ்டென்ஷன் கொடுத்து என்ன கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதுதான் பெரிய சக்ஸஸ். ஆமாம், எஸ். சி இது எதுக்குன்னா இந்த ஆர்கனைசேஷனோட இது வந்து சிஸ்டம் வந்து கரெக்டாக இதே ஸ்ட்ரீமில் போகணும். இந்த இருக்கிற மனை திட்டங்கள் இதெல்லாம் வந்து முடிக்கணுன்றதுக்காக வந்து கவர்மெண்ட்டே கொடுத்து இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த வயது அப்படின்றது அது பேருக்காக இருக்கக்கூடியது தான் நான் நினைக்கிறேன். உடல் அளவுலையும் மனசளவிலையும் நீங்கள் எப்போவுமே இதே உற்சாகத்தோடு தான் செயல்பட்டு இருக்கீங்க. இதே உற்சாகத்தோடு தொடர்ந்து செயல்படணும் அப்படின்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கும். ஒரு தனி மனிதனாக நின்று ஜெயிக்கிறத விட மக்கள் பணியோடு சேர்த்து அரசின் கைகோர்த்து ஜெயிக்கக்கூடியது அப்படின்றது ஒரு தனித்துவமான வெற்றி தான். அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது என்றும் தொடரட்டும், நிலைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. உண்மையிலேயே பொது மக்களாகிய நமக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் கனவும் இருக்குது. அந்த கனவை அரசு சார்ந்த ஒரு அமைப்பு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க.
அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்த ஒரு வெற்றி நாயகன் தான் ஜெயக்குமார் சார். ஸோ அவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் காணி நிலம் வேண்டும் நினைக்கக்கூடியவங்க நிச்சயமாக அவங்கள வந்து அணுகலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.